வணக்கம். இன்னைக்கு காலையில் நம்ம இந்திய அணியின் முக்கிய விக்கெட் கீப்பராக இருக்கிற ரிஷப் பண்ட் அவருக்கு டெல்லியில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக மிகப்பெரிய அதிர்ச்சி, கோர விபத்து நடந்ததா இப்போ அதிகாரப்பூர்வமான தகவல் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில் உத்தரகாண்டத்தில் இருந்து ரிஷப் பண்ட் டெல்லிக்கு அவர் கார்லேயே பயணம் போயிருக்காரு. இப்படி இருக்க காரில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதா தெரிய வந்திருக்கு. அதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு நடுவில் உரசிக்கிட்டே போய் மிகப்பெரிய விபத்தும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்து இருக்கு. இதுல சம்பவ இடத்திலே கார் பாத்தீங்கன்னா எரிஞ்சு அப்படியே சாம்பலா பஸ்பம் ஆகி போயிருக்கு. இதுல கார் பின் சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த ரிஷப் பண்ட் அவருக்கும் பாத்தீங்கன்னா பலத்த காயம் ஏற்பட்டதா இப்ப முதற்கட்ட தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரிஷப் பண்ட் அவரையும் இப்ப அவசர அவசரமா மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. சோ இந்த இன்சிடென்ட பத்தின முதற்கட்ட தகவல் தான் பாத்தீங்கன்னா இப்ப தெரிய வந்திருக்கு. இதுல ரிஷப் பண்ட் அவருக்கு எப்படிப்பட்ட காயம் ஏற்பட்டிருக்கு, சின்ன காயமா இல்ல பெரிய காயமா, இல்ல அவர் உடனே குணமடைவாரா இல்ல ரொம்ப நாள் ஆகுமா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமா வெளியாகல. ஆனா அதிர்ஷ்டவசமா ரிஷப் பண்ட் அவருடைய உயிருக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாம அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தான் பாத்தீங்கன்னா இப்போ முதற்கட்டமா தெரிய வந்திருக்கு. சோ இப்போ பண்ட்டுக்கு நடந்திருக்க இந்த கோரமான அதிர்ச்சி தரும் விபத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.